இந்த மே மாதம் 13 தேதி ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தில் தமிழின படுகொலை குறித்து பேசுவதற்காக இங்கே வந்திருந்தோம். இந்த மே மாதம் 17 தேதி ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களோடு மத்தியில் இது குறித்து தமிழின படுகொலை குறித்து விரிவாக பேசுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதில் பங்கெடுத்த பிறகு இந்த தமிழின செயல்பாட்டாளர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கை வந்து சுவிட்சர்லாந்து அரசு வந்து பதிவு செய்திருக்கிறது. இங்கிலாந்து அரசாங்கத்தின் நெருக்கடியின் அடிப்படையில் புலம்பெயர்ந்த மக்களினுடைய அரசியல் செயல்பாட்டை பொருளாதார கட்டமைப்பை அளிப்பதற்குரிய ஒரு வேலை திட்டமாக இது முன்வைக்கப்பட்டிருக்குது. இந்த தமிழர்கள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்டுமானத்தின் அடிப்படையில் அவங்க நிதியுதவி செஞ்சதுனால யுத்தம் நடந்து அந்த யுத்தத்தில் வந்து பெருமளவு தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. ஆகவே தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு இவர்கள் தான் காரணம், தமிழர்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து இந்த வழக்கு வந்து கட்டி எழுப்பியிருக்குது. இது சுவிட்சர்லாந்திலே மிகப்பெரிய ராட்சச வழக்காக பேசப்படுகிறது. இந்த வழக்கு வந்து தமிழின செயல்பாட்டாளர்களை முற்றிலும் முடக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட வழக்கு. ஆக இதுக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் செய்யணும் அப்படிங்கறது வந்து கடந்த மாவீர நாள் போன பொழுது இங்கே இந்த பிரீமன் தீர்ப்பாயம், டப்ளின் தீர்ப்பாயத்தை முன்னின்று நடத்திய அந்த சிங்கள பத்திரிகையாளர்கள் தோழர் விராஜ் மெண்டிஸ் போன்றவர்கள் வந்து சொன்னாங்க. அவை இதற்கான பணிகளை வந்து கடந்த 2 மேற்கொண்டது. இதற்கான பிரச்சாரங்களை மேற்கொண்டபோது ஜூன் 14 இதற்குரிய தீர்ப்பு வெளிவருவதாக இருக்குது. ஆகவே அதற்கு முன்பாக பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தணும்னு சொன்னாங்க. ஆகவே அதுக்கு வந்து இது நினைவேந்தலுக்கு பிறகு இதுக்கு நாங்கள் ஐரோப்பாவில் வர்றோம், அதுக்கப்புறம் பிரச்சாரங்கள் நாங்களும் பங்கெடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் இந்த பிரச்சாரத்துக்கு வந்து தமிழீழத்திலிருந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும், இங்கிலாந்திலிருந்து பேராசிரியர் ஆண்டி ஹிகின்பாத்தம் அவர்களும், இந்த வழக்கை எடுத்து நடத்தக்கூடிய ஐரோப்பாவின் புகழ்பெற்ற வழக்கறிஞரும் மற்றும் வந்து இந்த மனித உரிமை செயல்பாட்டு தளத்தில் இருந்து ஈழத்துக்காக தொடர்ச்சியாக 35 குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் விராஜ் மெண்டிஸ் அவர்களும் சேர்ந்து இதற்கான ஒரு பிரச்சார பயணத்தை மேற்கொண்டோம். இதற்குரிய பல்வேறு நகரங்களில் இதை பற்றி பேசுவதாக இருந்த தருணத்தில்தான் அந்த மே 22-23 தூத்துக்குடி படுகொலை நடந்தது. அப்போ இந்த பிரச்சனையை பற்றி இங்கே இருக்கக்கூடிய அந்த செயல்பாட்டாளர்கள் விரிவாக பேசின பொழுது இங்கிலாந்தினுடைய நிறுவனமாக இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய ஒரு சுற்றுப்புற சூழல் மாசுபாட்டை ஏற்படுத்தினது மட்டுமல்லாமல் படுகொலை செஞ்சிருக்குன்னு சொன்ன பொழுது அவர்கள் இது குறித்து ஒரு விரிவான தளத்தில் கொண்டு செல்வோம், இதை பல அமைப்புகள்கிட்ட பேசுவோம், ஐரோப்பாவில் ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்பு உருவாக்குவோம், இதுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வோம்னு சொன்னாங்க. அவருக்குரிய உதவிகளை செய்கிறதா சொன்னாங்க. இங்கிலாந்திலையும் இதற்கு ஐரோப்பாவிலும் இருக்கக்கூடிய அமைப்புகளை தொடர்புகள்லாம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 25 தொடர்ச்சியாக இதுக்கு பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக ஒவ்வொருவரையாக தொடர்பு கொள்ள ஆரம்பித்தோம். அதில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள், இங்கே இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சுற்றுப்புற சூழல் செயல்பாட்டாளர்கள், கிரீன் பீஸ் போன்ற சர்வதேச அமைப்புகள், இங்கே இருக்கக்கூடிய இது போன்ற உரிமைகளுக்கு மீறுகின்ற நிறுவனங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்புகள் என்று பல அமைப்புகளுக்கு பார்த்தோம், மாணவர் அமைப்புகளை பார்த்தோம். ஜெர்மானிய அரசினுடைய துறைகளை, மனித உரிமை சார்ந்த துறைகளும் இது குறித்து பேசணும். இங்கு இந்திய ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர்களை நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. இவங்க எல்லாத்தையும் பார்த்து ஒரு பெரிய ஒரு வலிமையான கட்டமைப்பை உருவாக்குவதற்குரிய முயற்சி எடுத்தது வந்து ஓரளவுக்கு பயனுள்ளதாக மாறியிருக்குது. இவர்கள் அனைவருமே வந்து இந்த வேதாந்தா நிறுவனத்துக்கு எதிராகவும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் போராட்டங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு உறுதியை கொடுத்துருக்கிறாங்க. ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இதற்கான அந்த இதே சமயத்தில் வந்து தென்னாப்பிரிக்காவில் இதே நிறுவனங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய, இதே போன்ற சுரங்க தொழிலில் ஈடுபட்டுக்கூடிய இந்த வேதாந்தா போன்ற பல நிறுவனங்களை அங்கே தென்னாப்பிரிக்காவில் இருந்து அங்கே மனித உரிமை மீறலை செய்த, குறிப்பாக மாரிக்கானா படுகொலை என்று சொல்லக்கூடிய 34 தொழிலாளர்கள் சுட்டு கொலை செய்த அந்த நிகழ்விற்கு நியாயம் கேட்டு போராடக்கூடிய அமைப்புகளுடைய தொடர்புகளும் கிடைத்தது. அவர்களும் இதில் வந்து பங்கெடுப்பதற்கான முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆக ஒரு வேதாந்தா என்கின்ற கார்ப்பரேட் நிறுவனம் வந்து தூத்துக்குடி மட்டுமல்ல, நாளை வந்து காவிரி டெல்டாவிலும் அவர்கள் எண்ணெய் திறப்பு பணிகள் எடுப்பதற்கான பல்வேறு சாத்தியக்கூறுகள் இருக்குது. என்றால் அவங்க வந்து இலங்கையில் மன்னார் வளைகுடாவில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வளத்தை எடுப்பதற்குரிய கான்ட்ராக்ட் அவங்க வந்து கடந்த 6 வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வந்து அதே ஒரு பணியை வந்து இங்கேயும் செய்வாங்க,
இது மட்டுமல்ல, பாலாறு பெண்ணாறு பேசின் என்று சொல்லக்கூடிய அந்த படுகையிலும் இவர்கள் வந்து பெட்ரோலிய துரப்பு பணிகளை செய்கிறாங்க. நாளைக்கு வந்து காவிரி இது காவிரி டெல்டாவிலும் இதே பணியை செய்வாங்க. அதற்கு ஏற்ற மாதிரி அவர்கள் வந்து அதற்காக உள்நாட்டில் உற்பத்தியாகக்கூடிய கச்சா எண்ணெய்க்கு வந்து நீங்க வந்து வரியை குறைக்கும் சொல்லி மோடிக்கு பேசியிருக்காங்க. மோடியோட நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் தான் இவர். April 18 லண்டனில் லண்டன் மோடி சென்ற பொழுது கூட அவரை சந்தித்து பேசியதாக தகவல்கள் இருக்கின்றன. அவருடைய பிரயாணத்தை பெருமளவு அங்கே பிரபலம் செய்தது, விளம்பரம் செய்தது வந்து வேதாந்த நிறுவனம் என்றும் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய தோழர்கள் சொன்னாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு கூட்டமைப்பில் வந்து அவங்க நாளை வந்து ஸ்டெர்லைட்டை விட மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய காவிரி டெல்டாவில் எடுக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை நம்முடைய போராட்டம் தடுத்துடக்கூடாதனால் மறுபடியும் இது போன்ற ஒரு கொடூரமான ஒரு தாக்குதலை செய்வதற்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆகவே இந்த நிறுவனத்துக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு ஆதரவு நம்மளுக்கு வேணும்னு சொல்லி அதற்காக அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆதரவு உருவாக்கினாதான் இந்த நிறுவனத்தை எதிர்கொள்ள முடியும்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் ஒரு சேர்ந்து பேசி அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இதுதான் கடந்த 2 வாரங்களாக நடக்கக்கூடிய ஒரு பணியாக தருணத்தில் நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்து விரும்புகின்றேன். அதில் யாரெல்லாம் சந்திச்சோங்கிற அவருடைய வீடியோவும் அவர் அலுவலகத்தில் நாங்கள் எடுத்த வீடியோக்களையும் வந்து இந்த காணொலியோடு இணைப்பதற்கு முயற்சிக்கின்றோம். ஜெர்மன் நாட்டினுடைய தலைநகரான பெர்லினில் அந்த நாட்டினுடைய ஒரு பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய டைலிங்க் என்கின்ற அந்த கட்சியினுடைய வெளியுறவுத்துறை அமைப்பாளர்களிடம் தூத்துக்குடி நடந்த அந்த ஸ்டெர்லைட் ஆலை நிகழ்த்திய படுகொலைகள் குறித்து இந்த வேதாந்தா நிறுவனத்தினுடைய இந்த மனித உரிமை மீறல்களையும் மக்கள் விரோத கொள்கைகளை பற்றியுமான ஒரு அறிக்கையை சமர்ப்பித்து அவர்களிடத்தில் ஆதரவை நாங்கள் வேண்டியிருந்தோம். இந்த வேதாந்தா நிறுவனத்திற்கு எதிராக ஒரு தொழிலாளர்கள் சார்ந்தும் இங்கே இருக்கக்கூடிய பிற இயக்கங்கள் இணைத்தும் இது குறித்தான ஒரு விரிவான ஒரு அறிக்கையை பாராளுமன்றத்தின் மூலமாக முன்வைப்பதாக இந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். இது குறித்தான ஒரு வேதாந்தா நிறுவனம் பற்றியான ஒரு சர்வதேச அளவிலான ஒரு எதிர்ப்பு அணியை உருவாக்குவது குறித்தான ஒரு ஆதரவையும் அவர் வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே வேதாந்தா நிறுவனம் என்கின்ற இந்த பிரித்தானியா நிறுவனத்திற்கு எதிரான ஒரு வலிமையான ஒரு எதிர்ப்பணியை நாம் கட்டுவதற்குரிய ஒரு வாய்ப்பாக இது இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த ஜெர்மன் நாட்டினுடைய இந்த மிகப்பெரிய கட்சி இந்த வேதாந்தா நிறுவனம் பற்றியான ஒரு அறிக்கையை தங்களது சர்வதேச தொடர்பில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளிடத்திலும் இது குறித்தான ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களிடத்திலும் இது பற்றியான ஐரோப்பியர்களுக்கு கூடிய தங்களுக்கு தோழமையாக இருக்கக்கூடிய பிற கட்சிகளிடத்திலும் இது குறித்தான தகவலை பரிமாறுவதாக சொல்லியிருக்கிறார்கள். இது குறித்து இந்திய அரசிற்கும் அவர்கள் எழுதுவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த ஒரு ஒருங்கிணைப்பு முயற்சியை மேற்பது நிலையக்கம் தொடர்ச்சியாக எடுத்து வருகிறதனுடைய நோக்கம் வேதாந்தா நிறுவனம் ஒரு சர்வதேச நிறுவனமாக இருக்கிறது. அது இந்திய அரசை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. தமிழக அரசினுடைய உத்தரவுகளையோ தமிழக அரசை தனது பிடிக்குள் வைத்துக் கொண்டு மக்களை தாக்குவதையோ தொடர்ச்சியாக செய்து வருகிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சர்வதேச அளவிலே மிக மோசமாக நடந்து வருகின்ற ஒரு நிறுவனத்தை எதிர்த்த ஒரு சர்வதேச கூட்டமைப்பு தமிழர்களுக்கு தேவை. ஸ்டெர்லைட் எதிர்த்து போராடுகின்ற தோழர்களுக்கு வலிமை சேர்த்துகின்ற வகையில் பல்வேறு இயக்கங்களை இதற்கு ஆதரவான இயக்கங்களாக மாற்றுவதற்கான முயற்சிகளை கடந்த ஒரு வாரத்தில் செய்து வருகின்றோம். இது குறித்தான விரிவான ஒரு தகவலையும் இந்த 2-3 நாட்களுக்கு பிறகு நாங்கள் பதிவு செய்வோம். தமிழ்நாட்டிலே நாம் எதிர்த்து தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் இந்த தூத்துக்குடி படுகொலைகளை சர்வதேசத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருந்தோம். இந்த தமிழ்நாட்டிற்குள் இந்த படுகொலைகளை நிறுத்துவது அல்லது காவல்துறையினுடைய அடக்குமுறையை நாம் தடுத்து நிறுத்துவதற்குரிய வழிமுறைகள் என்பது நீதிமன்றத்தின் வழியாகவோ அல்லது அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதனுடைய வழியாகவோ அல்லது ஜனநாயக போராட்டங்களின் வழியாகவோ சாத்தியமற்ற ஒரு சூழலை காவல்துறையை கொண்டு இந்த அரசு மத்திய அரசு உருவாக்கியிருக்கிறது. இந்த கடுமையான ஒரு ஒடுக்குமுறை சூழலில் ஜனநாயக போராட்டங்கள் என்பது கடுமையாக ஒடுக்கப்படுகின்ற நிலையில் இப்படியான ஒரு சூழலை உலகத்தில் இருக்கக்கூடிய பிற பகுதிகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற முயற்சியின் அடிப்படையில் மேற்பதனல் இயக்கத்தின் சார்பாக ஜெர்மானிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தில் அதனுடைய பொறுப்பாளர்களை இன்று சந்தித்து பேசினோம். அதிலே தூத்துக்குடியில் நடந்த அந்த படுகொலைகளை
பற்றியான ஒரு காணொளி ஆவணத்தையும் அவரிடத்தில் நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். அங்கு நடந்த போராட்டத்தினுடைய வரலாற்று பின்னணியை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அந்த வேதாந்தா நிறுவனத்தினுடைய ஸ்டெர்லைட் ஆலையை பற்றியான விவரங்களை அளித்திருக்கின்றோம். இந்த வேதாந்தா நிறுவனம் ஒரிசாவிலும் தென்னாப்பிரிக்காவிலும் என்ன வகையான அடக்குமுறைகளை மேற்கொண்டார்கள், எப்படி அங்கே தொழிலாளர்களை பழங்குடிகளை அவர்கள் கொன்றார்கள் என்கின்ற விவரங்களையும் அவரிடத்தில் அளித்திருக்கின்றோம். இந்த விவரங்கள் கிட்டத்தட்ட முழுமையாக அவர்களிடத்தில் சென்று சேர்கின்ற வகையில் தொடர்ச்சியான விவரங்களையும் அவர்களுக்கு அனுப்புவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம். இந்த விவரங்களை பார்த்த பிறகு இந்த ஜெர்மனிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் இந்த விவரங்களை பிற பகுதிகளுக்கு எடுத்துச் செல்வதென்றும் தங்களுடைய பத்திரிகைகளில் இது குறித்தான விரிவாக எழுதுவதென்றும் இதற்குரிய போராட்டங்களை ஜெர்மன் நாட்டிற்குள் திட்டமிடுகின்ற ஒரு முடிவையும் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் ஜெர்மன் பாராளுமன்றத்திற்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரவை பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த விவரங்களை கொண்டு செல்லக்கூடிய வகையிலும் அதற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையிலும் இவர்கள் எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பிற இடதுசாரிகளிடத்திலும் தொழிற்சங்கங்களிடத்திலும் தொடர்பு கொண்டு இந்த விவரங்களை அவர்களிடத்தில் கையளிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இன்று காலை முழுவதும் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கும் அதிகமான ஒரு விவாதம் அவர்களோடு மேற்கொள்வதற்கு அவர்களிடத்தில் விவரிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. இதை தொடர்ந்து ஜெர்மன் நாட்டிலும் பிற ஐரோப்பிய நாடுகளிலும் இருக்கக்கூடிய பிற ஜனநாயக சக்திகளை சந்திப்பதற்கான முயற்சிகளை மேற்கு நடக்கிறது சார்பாக மேற்கொண்டிருக்கின்றோம். இந்திய அரசினுடைய இந்த ஒடுக்குமுறை ஏனென்றால் இது இந்திய அரசினுடைய உத்தரவில்லாமல் இந்த படுகொலைகள் நடந்திருக்காது என்று மேற்பது நிலைக்கும் உறுதியாக நம்புகிறது. தன்னுடைய அடிமை அரசான எடப்பாடி அரசை ஓபிஎஸ் அரசை வைத்துக் கொண்டு இந்த சட்ட மீறலை இந்த கடுமையான ஒரு வன்முறையை இந்த அரசு திட்டமிட்டு நடத்துகிறது. அதனால்தான் நமக்கு நீதிமன்றத்திலோ பிற மன்றங்களிலோ நமக்கான உரிமைகள் கிடைப்பதில்லை. அது மட்டுமல்லாமல் பத்திரிகைகளிலும் கூட இது பற்றியான செய்திகள் வராமல் தடுக்கின்ற வேலை செய்திருக்கிறார்கள். சமூக வலைதளங்களை முடக்குகின்ற வேலை செய்திருக்கிறார்கள். ஆகவே பொது வெளியில் இது குறித்து விவாதிப்பதற்கு இதற்கு எதிரான அழுத்தத்தை தருவதற்குரிய வாய்ப்புகள் குறைக்கப்பட்ட நிலையில் மிக மோசமான ஒரு சூழல் இதுவரை நாம் சந்தித்தராத ஒரு சூழலை நெருக்கடியை இப்போது சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் புரட்சிகர இயக்கங்களை சார்ந்தவர்கள் புரட்சிகர இளைஞர் முன்னணி மக்கள் அதிகாரம் போன்ற இயக்கத்தை சார்ந்த தோழர்களை சுட்டு கொலை செய்யக்கூடிய தருணத்தில் பாதிரியார்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ குருமார்களுக்கும் இதுபோன்ற தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அப்பாவி மக்களை பெண்களை சுட்டு கொலை செய்த தருணத்தில் சட்டம் ஒழுங்கை முழுவதுமாக சீரழித்து அவர்கள் ஒரு கடுமையான வன்முறையை செலுத்துகின்ற தருணத்தில் இதற்கு எதிர்த்து போராடுவதற்குரிய முயற்சிகளை முன்னெடுத்த தோழர் வேல்முருகன் உள்ளிட்டவர்களை சிறையில் அடைத்த தருணத்தில் மக்களை சென்று சந்திப்பதற்காக முயன்ற வேல்முருகன் அவர்களை அடைத்து ஒரு கொடுமைப்படுத்தி அவருக்குரிய உரிமைகளை முற்றிலுமாக மறுத்து சிறையில் அடைத்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த பிரச்சனைகளை நாங்கள் பிற இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதும் இந்தியாவுக்குள் மட்டுமல்ல இந்தியாவுக்கு வெளியிலும் இந்த பிரச்சனையை கொண்டு செல்ல வேண்டும். அதுவும் குறிப்பாக வேதாந்தா நிறுவனம் கோலோச்சுகின்ற பகுதிகளில் அதற்குரிய அழுத்தத்தை இந்த ஐரோப்பாவில் கொண்டு வர வேண்டும் என்பதற்கான இந்த ஒரு சிறிய எளிய முயற்சியை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக இது குறித்தான அழுத்தத்தை தொடர்ச்சியாக இந்த நிறுவனத்துக்கும் இந்திய அரசுக்கும் ஏற்படுத்துகின்ற வகையில முயற்சிகளை மேற்கொள்வோம். சர்வதேச மனித உரிமை அமைப்புகள், சர்வதேச பத்திரிகையாளர் அமைப்புகள், ஐநாவின் நிறுவனங்கள் போன்றவற்றிற்கும் இந்த தரவுகளை நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம். இது குறித்தான அழுத்தங்களை தொடர்ச்சியாக முன்னெடுப்போம். எந்த இடத்திலும் மேற்பது நிலைக்கும் சமரசம் செய்து கொள்ளப் போவதில்லை. இந்த அரசாங்கத்தினுடைய வன்முறையை நாங்கள் உலகெங்கிலும் கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பை இந்த தருணத்தில் மேற்கொண்டிருக்கின்றோம். கிரீன் பீஸ் அமைப்பினுடைய பொறுப்பாளரிடம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் வன்முறை தொடர்பாகவும் இந்த வேதாந்தா ஆணை தொடர்ச்சியாக அங்கு சூழலை அளிப்பது தொடர்பான ஆவணங்களை கொடுத்து விரிவாக இது குறித்தான ஆதரவை வழங்க வேண்டும் என்று சொல்லி பேசியிருந்தோம். அவர்களும் இது குறித்தான விவரங்களை தெரிந்து வைத்திருந்தார்கள். இது குறித்தான ஒரு ஆதரவை சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய பிற அமைப்புகளின் மூலமாக ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில் மேற்கொள்வதாக சொல்லியிருந்தார்கள். இந்த கிரீன் பீஸ் நிறுவனம் இது ஜெர்மனியிலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுச்சூழலிகளுக்காக போராடுகின்ற நிறுவனமாக இங்கே இருக்கிறது. இந்த நிறுவனத்தில் அதனுடைய பொறுப்பாளரை சந்தித்துதான் இது குறித்து விரிவாக பேசியிருக்கின்றோம். இது குறித்து மேலதிக விவரங்களையும் தொடர்ச்சியாக அவர்களுக்கு அனுப்புவதாக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அவர்களும் இது குறித்து கவனத்தில் எடுத்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறார்கள். வேதாந்தா நிறுவனத்துக்கு எதிரான ஒரு சர்வதேச அளவிலான ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துவதான ஒரு முயற்சியினுடைய ஒரு நகர்வாக நாங்கள்
இதை செய்து வருகிறோம். இதற்கு மேலும் இருக்கக்கூடிய பல பொறுப்பாளர்கள் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கார்கள். அவர்களையும் சென்று நாங்கள் சந்தித்து ஆதரவை பெறுவதாக சொல்லியிருக்கிறோம். அவர்களும் அது குறித்தான ஏற்பாடுகளை செய்து தருவதாக சொல்லியிருக்கார்கள். வரும் அடுத்த 2-3 நாட்களில் அந்த சந்திப்புகளும் நடைபெறும் என்பதை தருணத்திலே நான் உங்களிடத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். சூழலியல் சார்ந்து இயங்கக்கூடிய நிறுவனத்தினுடைய உறுப்பினர்களை சந்தித்திருக்கின்றோம். அந்த உறுப்பினர்கள் இவர்கள் இது போன்ற சூழலியலை பாதிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு எதிரான போராட்டங்களை ஆதரிக்கக்கூடியவர்கள், அதற்குரிய ஒரு பிரச்சாரங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், அங்கு நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை இவர்கள் தொகுத்து உலகத்தினுடைய பிற பகுதிகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு பணியை செய்து வருகிறார்கள். இவர்களிடத்தில் இது குறித்தான ஸ்டெர்லைட் போராட்டத்தை அந்த தேவை குறித்தும் அங்கு ஸ்டெர்லைட் நிறுவனம் வேதாந்தா நிறுவனம் செய்த அந்த சூழலியல் மாசுபாடுகள் குறித்தும் விரிவாக பேசியிருக்கின்றோம். அங்கு நடக்கக்கூடிய வன்முறைகள் குறித்தும் எங்களுடைய ஆவணங்களை அவர்களுக்கு நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். இது குறித்து அவர்கள் தொடர்ச்சியாக லத்தீன் அமெரிக்க நாடுகள் போன்ற நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்காவினுடைய நாடுகளில் நடக்கக்கூடிய சுரங்கத்தில் நடக்கக்கூடிய இந்த சூழலியல் மாசுபாடுகளுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நிறுவனம் இந்த நிறுவனத்தினுடைய தோழர்கள் இந்த வேதாந்தா நிறுவனம் பற்றியும் தொடர்ச்சியாக பேசுவதற்கான ஒரு விருப்பத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்தான மேலும் ஆவணங்களை அவர்களிடத்தில் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். அவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற செயல்பாட்டாளர்களோடு நாங்கள் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த போராட்டத்தை விரிவுபடுத்துகின்ற ஒரு முயற்சியில் இது ஒரு முக்கியமான ஒரு தொடர்பாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே ஸ்டெர்லைட்டுக்கான எதிரான போராட்டம் என்பது சர்வதேச அளவில் விரிவடைவதற்கான ஒரு பணிகளை நாம் தொடர்ச்சியாக மேற்கொள்வோம். இது போன்ற முயற்சிகளை இனிவரும் காலங்களில் நாம் மேற்கொண்டு இந்த வேதாந்தா நிறுவனத்தினுடைய சூழலியல் மாசுபாடுகளை முற்றிலுமாக களைவதற்குரிய முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அதில் எங்களது பங்களிப்பாக மே 11 பங்களிப்பாக இந்த பிரச்சாரத்தையும் நாங்கள் செய்து வருகிறோம். தொடர்ச்சியாக மே 14 இயக்கம் இது குறித்தான பணிகளை செய்து வரும். நாங்கள் வந்து குமாரெட்டிபுரத்துக்கு போய் ஸ்டெர்லைட் எதிர்த்து போராடி கொண்டிருந்த அந்த மக்களிடத்தில் பேசின பொழுது ஒரு வாக்குறுதியை சொன்னோம். இந்த போராட்டத்தை வாய்ப்பிருக்க இடங்களிலெல்லாம் நாங்கள் கொண்டு செல்வோம், அது குறித்தான பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் அவர்கிட்ட உறுதி சொல்லியிருந்தோம். அந்த உறுதியின் அடிப்படையிலும் அங்கே இந்த ஆலையை மூட வேண்டும் என்று தன்னுயிரை ஈகம் செய்த ஸ்னோலின் உள்ளிட்ட அந்த போராளிகளுக்காகவும் நாங்கள் எங்களுடைய பங்களிப்பாக இந்த ஒரு முயற்சியை தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் உறுதி கொள்ள விரும்புகின்றோம். நாங்கள் ஸ்டெர்லைட்டோடு சமரசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தையும் இதற்கு சுற்றுப்புற சூழலுக்கு பற்றியான எந்தவித அக்கறையும் இல்லாமல் அந்த நிறுவனத்தை அனுமதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களையும் எவ்வளவு தூரம் எதிர்த்து நிற்க முடியுமோ அதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மே 14 இயக்கம் மேற்கொள்ளும். அந்த மக்களோடு நாங்கள் இருக்கின்றோம். தூத்துக்குடி மக்களுக்கு என்று ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது, ஒரு போர்க்குணம் மிக்க அந்த மக்களோடு மே 14 தருணத்தில் நிற்கிறது. இது நெருக்கடியான தருணத்தில் இந்த வெற்றியை உறுதியாக்கக்கூடிய முயற்சியில் நாங்களும் எங்களது பங்களிப்பை செய்வோம் என்பதை இத்தருணத்தில் சொல்லிக் கொள்கிறோம். இனி வரக்கூடிய அடுத்த 2-3 வாரங்களில் இது போன்ற ஒரு முயற்சிகளை தொடர்ச்சியாக நாங்கள் எடுத்துக் கொண்டிருப்போம். இதற்கு இது ஒரு வலிமையான ஒரு எதிர்ப்பை நாம் உருவாக்கலாம். ஏனால் இந்தியாவிற்குள்ளாக நீதிமன்றம், ஆட்சி அதிகாரங்கள், தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு இவை அனைத்துமே ஓரணியில் நின்று நமக்கு எதிராக நிற்கும் பொழுது சர்வதேச ஆதரவையும் நம் பக்கத்தில் கொண்டு வந்தால் இவர்களை தனிமைப்படுத்த முடியும்ன்றத நாங்கள் நம்புகிறோம். ஜனநாயக ஒரு போராட்டங்களை வந்து துப்பாக்கியை கொண்டு எதிர்கொண்டிருக்கிறாங்க. இது பெரிய நெருக்கடியை நமக்கு வந்து உருவாக்கி இருக்குது. ஏன்னால் நம்ம வந்து ஆயுதமற்றவர்கள் எளிமையான வழிமுறைகளிலே அறவழிகளிலே வன்முறை இல்லாமல் போராட்டத்தை நடத்துகின்ற தமிழர்களை ஒரு வன்முறையாக துப்பாக்கியை கொண்டு எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதற்கு எதிர்வினையாக நாம் சர்வதேச அளவிலே ஒரு பல்வேறு ஆதரவு தளத்தை உருவாக்குவது என்பது தேவையாகிறது.
அதுல எங்களுடைய சிறிய முயற்சியாயும் எங்க சிறிய பங்களிப்பாகவும் நாங்கள் இதை பார்க்கின்றோம். எங்களுடைய இந்த பங்களிப்பு நிச்சயம் தொடரும். இது குறித்து மேலும் அதிகமான விவரங்களை இனி வரும் காலத்தில் தொடர்ச்சியாக உங்களிடத்துல பகிர்ந்து கொள்வோம். இந்த விவரங்கள் வந்து தொடர்ச்சியாக இது வேலை முடிந்ததற்கு பிறகு உங்களிடத்துல தகவல் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக தான் கடந்த 2 வாரங்களாக இது குறித்து நான் எந்த தகவல்களையும் உங்களிடத்துல பகிர முடியாமல் போனது. மேலும் என்னுடைய முகநூல் உட்பட தொடர்ச்சியாக தோழர்கள் முகநூல்கள்லாம் முடக்கப்பட்டது. ஆகவே இது குறித்து சொல்வதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. இப்போ அதை பற்றியான ஒரு எல்லாரையும் சந்திப்பதற்குரிய முதல்கட்ட சந்திப்புகள் முடிந்ததுனால இந்த தகவலை உங்களிடத்துல பகிர்ந்துக்கிறோம். இதில் வந்து எங்களுக்கு இன்னும் நீங்கள் வேறு ஏதேனும் ஒரு உதவி செய்ய முடியினால் அவர்களையும் நாங்கள் சென்று சந்திப்பதற்கு அநியமாக இருக்கின்றோம். இந்த முயற்சியில் நீங்களும் பங்கு பெறணும். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக இயக்கங்களும் சேர்ந்து இந்த ஒரு போராட்ட காலத்தை சர்வதேச அளவில் எடுத்து சென்று இங்கிலாந்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த நிறுவனம் ஒரு காலனி ஆதிக்கத்தில் எப்படி நம்மளுடைய மூலவளத்தெல்லாம் சுரண்டுறாங்களோ அதே போல சுரண்டுகின்ற இந்த நிறுவனத்தை, அந்த கிழக்கிந்திய கம்பெனியைப் போல நடந்து கொள்ளக்கூடிய இந்த நிறுவனத்தை நம்முடைய நிலங்களில் இருந்து விரட்டி அடிக்கக்கூடிய பணியை நாம் வந்து உறுதியாக சமரசம் இல்லாமல் மேற்கொள்வோம். அதில் மே 14 இயக்கமும் இதில் துணை நிற்கிறது என்பதை தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.